வணக்கம், உங்கள் நண்பன் ஏபிடி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு போர்வெல் கம்ப்ளைண்ட்டு. இது மாட்டி இப்போ கிட்டமட்டும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்ட்டுருந்தாங்க. காயில் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து வண்டியில் செட் பண்ணிட்டோம். மேலே கொஞ்சம் மரத்தினுடைய வாத இடைஞ்சலாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு கழட்டுறக்க ஆரம்பிச்சிட்டோம். பேசிக்காகவே இரும்பைப்பு எல்லாமே நம்ம அந்த ஜாயிண்ட் கப்ளிங் வந்து சுற்றியில் நல்லா தட்டி விட்டு அப்புறம் தான் கழட்டுவோம். அப்போ தான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக கழண்டு வரும். தட்டாமல் கழட்டினா கழட்டவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் தட்டி தான் கழட்டும் இரும்பைப்பு. யூபிவிசியாக இருந்தால் நம்ம அப்படியே கையிலேயும் கூட கழட்டலாம், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மோட்டார் மேலே வந்துடுச்சு. இது 460 அடி மாட்டியிருந்தாங்க. 23 பைப்பு, 2 இன்ச் இரும்பு பைப்பு இருந்தது. மோட்டார் ரொம்ப வருஷம் ஓடினால ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சேஃப்டி கைத்த கட்டி கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இது பண்ணி அப்புறம்தான் மேலே எடுத்தோம். மேலே வந்துடுச்சு. அந்த பைப்பு எல்லாமே ரொம்ப எல்லாம் அரித்து ஓட்டையாயிருச்சு. ஃபைனலாக எப்பவுமே ஒருக்கா மோட்டாரை வந்து செக் பண்ணிடுவோம். மேலே வந்து கேபிளை கட் பண்ணிவிட்டு கம்பல்சரி அதை பார்த்துருவோம். காயில் தான் கம்ப்ளைண்ட்டு, அதனால் அந்த மோட்டரை எடுத்து வச்சுட்டு புது மோட்ரு கொடுத்தாங்க. அது வந்து கையோட எல்லாம் ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் உள்ளே இறக்குறக்கு. சீரியல் நம்பரெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இறக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கழட்டினதில் இரும்பு பைப்பு டேமேஜு. அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தான் ஓட்டம், அதனால் மொத்த பைப்பையும் வந்து மாற்ற வேண்டான்ட்டு அதை வந்து ஃபுல்லாக வெல்டு பண்ணி அப்படியே உள்ளே இறக்கிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மோட்டார் ஃபிட் பண்ணி ரன் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 HP 20 ஸ்டேஜ் 6.5 மோட்டார்.